என்னடா இது வெயில் வேற மண்டைய பழக்குது, இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கிறவங்க சீக்கிரம் வந்தா சட்டுப்படின்னு டெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவ்வளவு லேட் ஆகி இன்னும் வரலையே. கொரோனா டெஸ்ட் எடுக்கிறவரே, கொஞ்சம் நேரத்தோட வந்தா நாங்க சீக்கிரமா டெஸ்ட் எடுத்து வீட்டுக்கு போவோம்ல, நாங்களே உடம்பு முடியாம தானே இருக்கோம், கஷ்டப்பட்டு சேவை செஞ்சா நீ எங்களே கேள்வி கேக்குறியா? சரி சரி, வாய தர, ஆ காட்டு, மூக்க காட்டு, டெஸ்ட் எடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு நாள்ல நாங்களே உனக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு போன் பண்ணி சொல்லுவோம். நாங்க சொல்ற வரைக்கும் நீ வெளியே எங்கயும் சுத்தாம ஒழுங்கா வீட்டிலேயே இருக்கிற வழிய பாரு, புரியுதா? அடிக்கிற வெயிலுக்கு நாங்க எங்கயா ஊர் சுத்த போறோம், நாங்களே கொரோனாவுக்கும் வெயிலுக்கும் பயந்துக்கினே வீட்டுலதான் இருக்க போறோம். டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு நாள்ல அவங்கள போன் பண்ணி சொல்லுவாங்களா கொரோனா இருக்கா இல்லையான்னு. போரா, உனக்கு கொரோனா டெஸ்ட் ரிசல்ட் வந்துருத்து, உனக்கு கொரோனா பாசிட்டிவ், அதாவது உனக்கு கொரோனா இருக்குதுடா. வந்து ஆம்புலன்ஸ்ல ஏறு, ஹாஸ்பிடல்ல உன்னை அட்மிட் பண்ணனும். ஆம்புலன்ஸ்ல ஏறடா, ஆம்புலன்ஸ்ல ஏசி டிவி எல்லாம் இருக்கா? ஹாஸ்பிடல் போற வரைக்கும் போர் அடிக்காதே. என்னது, ஆம்புலன்ஸ்ல ஏசி டிவி எல்லாம் வேணுமா? டேய், அது ஆம்புலன்ஸ்டா, ஆனா டூரிஸ்ட் பஸ் அது. அப்படினா ஒரு கண்டிஷன், எனக்கு ஹாஸ்பிடல்ல ஜெனரல் வார்டு கொடுக்க கூடாது, தனி ரூம், 40 inch எல்இடி டிவி, அது யூடியூப் கனெக்ஷனு, அமேசான் பிரைமு, புது படம்லாம் வரணும். மூணாவது, நான் எப்பப்ப என்னென்ன கேட்கறனோ அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்கன்னா தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆவேன், இல்லைன்னா ஊரு ஃபுல்லா கொரோனா பரப்பி விட்டுடுவேன். சரிடா, உனக்கு தனி ரூம் கொடுக்க சொல்றேன், டிவி தர சொல்றேன், அதே மாதிரி நீ என்னென்ன எப்பப்ப கேட்கற அதெல்லாம் உனக்கு சாப்பிட்டு கொடுக்க சொல்றேன். நீ முதல்ல வந்து வண்டியில ஏறுடா. நீங்க